வணக்கம் தமிழா. ரயில்வே தேர்வு 2023-24 வரக்கூடிய தேர்வுகளான குரூப்டி, ஜேஇ, ஏஎல்பி, என்டிபிசி, இந்த தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் ரீசனிங் தலைப்பிலிருந்து கன்வியூஸாக வீடியோ பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பகுதிய தலைப்பு பார்த்தீங்கன்னா வகைப்படுத்துதல். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அனைத்தும் பார்த்தீங்கன்னா 2018-2022 வரை உள்ள முந்தைய ஆண்டு வினாக்கள்லாம் கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வகைப்படுத்த தலைப்பில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஓகே, வகைப்படுத்தல் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க. ஸோ வேறுபட்டது எது கண்டுபிடிக்கணும், அதுதான் வகைப்படுத்தல்னு சொல்கிறது. ஸோ மற்ற மூன்றுமே ஒரு குழுவை சேர்ந்ததாக இருக்கும், ஒன்று மட்டும் எனக்கு வேறதாக இருக்கும், அதுதான் என்னது ஆன்சர். அது மாதிரி கண்டுபிடிக்கிறது வகைப்படுத்துதல். இதை என்ன பண்ண, எண்கள் இருக்கலாம், எழுத்துக்கள் இருக்கலாம், வார்த்தைகள் இருக்கலாம், ஸோ எப்படினாலும் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணலாம், ஈஸியாகவே நான் கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். ஸோ சாதாரண ஒரு நாலேஜ் தான் கூட போய் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ண முடியும். கேள்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள விருப்ப தேர்வுகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. 885, 395, 489, 695, இல்ல எது வேறுபட்டதாக இருக்கும்? ஸோ நீ கண்டிப்பாக பார்த்துனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன ஆன்சர் வரும்? 489. ஏச 489னா, ஸோ மற்ற அனைத்து எண்களும் 5 வகுபடும். மற்ற அனைத்து எண்களும் 5 வகுபடும், 489 5 வகுபடாது. சில கொஸ்டினை பார்த்தா நம்ம நிறைய வித்தியாசமான ட்ரை பண்ணி பார்த்துப்போம், பட் அங்கே என்ன வச்சு ரொம்ப சிம்பிளாக கான்செப்ட் வச்சுட்டு போயிடுவாங்க. இது ஒத்தையா ரெட்டையா, இது 5 வகுபடும், இது 10 வகுபடும், ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு கான்செப்ட் யோசிச்சுட்டு போ, ஸ்கொயர் நம்பரோ கியூப் நம்பரோ பெருக்கி போட்டோம் கழிச்சு போட்டோம், நம்ம ரொம்ப யோசிக்க இருப்போம். பட் அங்கே ஆன்சர் தான் வச்சுருப்போம், ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு ஆன்சர் முடிச்சு விட்ருவாங்க. இன்னும் கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷன் இருக்கு, இதில் எது வேறுபட்டதாக இருக்கும்? பிஆர்டி, ஓக்யூஎஸ், டபிள்யூஒய்இசட், ஹெச்ஜேஎல். இது எது சார் வரும்? எப்பயுமே எழுத்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணா, அந்த எழுத்துக்கான எண்களை போடுங்க. அப்போ தான் எப்படி இவங்க கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்ல ஒரே விஷயம் தான், எழுத்துகள் வந்துச்சு அப்படின்னா அதற்கான எண்களை போடணும். இப்போ பிஆர்டி, பிஆர்டி பார்த்தீங்கன்னா 16, 18, 20, ஓகேவா? ஸோ பார்த்தாலே தெரியும் ரெண்டு ரெண்டாக கூடுது. இங்கே ஏபிஎஸ்சில் எழுதுன அவசியமே இல்லை, ஓகே. வேணா பண்ணா ஃபுல்லாக வேணா பண்ணா நல்லா மனப்பம் நினைச்சுக்கு, இந்தந்த எழுத்துக்கு இந்த நம்பர் தான் கரெக்டாக படித்து வச்சிட்டே அப்படின்னா அவன் எப்படி கொஸ்டின் நம்பர் தான் எழுதுவே டக்குன்னு ஆன்சர் பண்ணி முடிச்சுடுவேன். ஏபிஎஸ்சி எழுத வேண்டிய அவசியமே அங்கே கிடையாது, ஓகேங்களா? அடுத்து ஓக்யூஎஸ், ஓனா 15, 17, 19. அடுத்து டபிள்யூஒய்இசட், டபிள்யூ அப்படின்னா 23, 25, 26. அடுத்து ஹச்சுன்னு பார்த்தீங்கன்னா 8, 10, 12. ஸோ நம்பர்ஸ்லாம் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள் 16, 18, 20. இப்போ என்னாகுது, ரெண்டு ரெண்டாக கூடுது. அடுத்ததில் பார்த்தா 15, 17, 19, இங்கே என்னாகுது, ரெண்டு ரெண்டாக கூடுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ கூடுது, ஃபர்ஸ்ட் ரெண்டு கூடுது, அப்புறம் ஒன்று தான் கூடுது. ஃபர்ஸ்ட் ரெண்டு அப்புறம் ஒன்று, இங்கே ரெண்டுலையுமே ரெண்டு ரெண்டும் கூடுச்சிங்கன்னா அது ரெண்டு கூடுது, ஒன்று கூடுது. அடுத்தில் பார்த்து எப்படி கூடுது, ரெண்டு கூடுது, ரெண்டு கூடுது, ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த் இதெல்லாம் என்னாகுது, 2, 2 கூடுது. இந்த தேர்டு மட்டும் என்னாகுது, ஃபஸ்ட்டு ரெண்டு கூட்டிட்டு அப்புறம் ஒன்று தான் கூட்டிருக்காங்க. ஸோ அப்போ தான் என்னது வித்தியாசமானது, ஸோ அப்போ தான் என்னது வேறுபட்டது, சி ஆப்ஷன், ஓகேவா? அப்போ ஏபிசிடி எழுத தேவையில்லைங்க. ஸோ அதுக்கான நம்பர்ஸை போடும்போது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நிறையா இதுக்கு உங்களுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நல்லா யாபிச்சுக்கோங்க, நல்லா படிங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா எப்பயுமே நம்பர்ஸ் மாதிரி போய் ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷன் பாருங்க, 177, 153, 121, 159. ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் வரும், 121. இதுக்கு என்ன ஆன்சர் வரும், 121. ஏன் 121 பார்த்தீங்கன்னா, இது என்னது ஒரு வர்க்க எண், இது என்னது ஒரு வர்க்க எண், அதாவது 11 ஸ்கொயர். ஸோ மற்ற எதுவுமே எனக்கு வர்க்கையன் கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். வேறு எப்படி சார் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, 177. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வகுப்படும். அதே மாதிரி 153 பார்த்தீங்கன்னா 3 வகுப்படும். அடுத்து 159 3 வகுப்படும், ஓகே. அப்போ 121 தவிர மற்ற எண், மற்ற மூன்று எண்ணாக எனக்கு 3 வகுப்படும், இது மட்டும் 3 வகுப்படாது அப்படியும் சொல்லலாம். இது ஒன்று தான் சார் ஒர்க்கை, அதனால் இது வித்தியாசமானது அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்ட விருப்பத்தில் பொருந்தாத ஒன்றை கண்டறிய. 7, 13, 9, 11. ஓகே, இதுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க, ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 9.
ஏ சார் 9, நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லலாம், 3 ஸ்கொயர் 9 சார் அப்படி சொல்லலாம். ஓகே, கரெக்டு தான். பட் அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மூன்றுமே எனக்கு ஒரு குழுவை சேர்ந்திருக்கும்ல, 7, 13, 11. இதில் என்ன குழுவை சேர்ந்தது? 7, 13, 11. இது வந்து பார்த்தீங்கன்னா பகா எண்கள். பகா எண்கள் எனக்கு என்னது? ஒன்னாலையும் அதே எண்ணாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் என்னது? பகா எண்கள். ஸோ அப்போ 7 வந்து ஒன்னாலையும் அதே எண்ணாலும் வகுக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் 13, 11. ஓகே, அப்போ இதெல்லாம் என்னது? பகா எண்கள். 9 மட்டும் பார்த்தீங்கன்னா பகு எண். ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் வரும் 9. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த 4 ஆப்ஷன் பாருங்கள், 324, 290, 144, 100. இது எது சார் வித்தியாசம் வரும்? இதுலேருந்து வித்தியாசம் வரலாம் கண்டிப்பாக. இது நீங்கள் கெஸ்ட் பண்ணலாம். ஓகே, என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், 290. ஏ 290 வரும், மித்ததில் ஏ வரல. அப்போ மற்ற மூன்றுமே ஒரு குழுவை சேர்ந்தா இருக்க போகுது. 324 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 18 ஸ்கொயர் தான், 324. 144 12 ஸ்கொயர், 100 10 ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மற்ற அனைத்து எண்களும் வர்க்க எண்களாக இருக்குது, 290 மட்டும் எனக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர் முடிச்சு. ஸோ அப்போ முடிந்த அளவுக்கு ஸ்கொயர் எண்கள், வர்க்க எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்கொயர் வரைக்கும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி காணும் கியூப்பை பொறுத்த அளவுக்கு ஒரு 12 கியூப் வரைக்கும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இடத்துல க்வெஸ்சன்ஸ் வரும், இல்லை இந்த மாதிரி கேட்குறப்ப யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த நம்பர் சீரீஸில் இது மாதிரி படங்களில் விடுபட்ட எண்கள் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பகா எண்கள், ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கு. கண்டிப்பாக கொஸ்டின் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பட் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இதை பேட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினை பாருங்கள். இப்போ இந்த 4 ஆப்ஷன் பாருங்கள், இந்த விருப்பத்தில் பொருந்தாத ஒன்று இடிஎன்ஸ். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், என்ன பண்ணானு ஃபஸ்ட்டு அந்த எழுத்துக்கான எண்களை போடலாம். ஈன்னு நினைக்கவளோ 5, டீனா 20, என்னன்னா 14. அடுத்து இங்கே டீனா 4, ஆர்னா 18, எம்னா 13. அடுத்து ஜீனா 7, கியூனா 17, ஐனா 9. அடுத்து ஹச்டிஐ, ஹச்னா 8, டீனா 20, ஐனா 9. ஸோ பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் கூட்டி 1 கூட்டுற மாதிரி இருக்கும் சார். 5 மணி கூட்டினா 19, 1 கூட்டினா 20. அதே மாதிரி ஃபஸ்ட்டு லாஸ்ட் கூட்டினா 17, 1 கூட்டினா 18. அதே மாதிரி 7, 9 கூட்டினா 16, 1 கூட்டினா 17. ஓகே, அப்போ என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு லாஸ்ட்டை கூட்டிட்டு அதோட ஒரு 1 கூட்டும் போது சென்ட்ரு உள்ள எழுத்துல எனக்கு வர மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எனக்கு இங்கே 8, 9 கூட்டினாக்கள் வரும், 17 வரும், அதை 1 கூட்டினால் வரும் 18 வரணும். ஆக்சுவலாக 18 எனக்கு என்ன வரும்? ஆர். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஆர்னு வந்திருக்கணும், ஹச்சு ஆர் ஐன்னு வந்திருக்கணும். பட் இங்கே என்ன இருக்கு? ஹச்சு டிஐ அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எனக்கு என்னது? வேறுபட்டது. ஸோ என்ன கான்செப்ட் இருக்கு? ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் கூட்டி அதோட ஒரு 1 கூட்டணும், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் கூட்டி அதோட 1 கூட்டணும். ஸோ அந்த கான்செப்ட்டும் கேட்டிருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் லாஸ்ட் ஹவுஸ் என்னது எனக்கு அந்த மாதிரி பொருந்தவே இல்லை. அப்போ ஆன்சர் அது ஹச்சு டிஐ. ஓகேங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எழுத்துக்கான எண்களை போட்டாலே போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், ROUT இஸ்ட்டு 5, 4, 8, 7. உள்ளது போல் எழுத்துக்கள் மற்றும் எண்களின் ஜோடிகள் ஒரே ஒரு முறை கொண்டு ஒரு குழுவை உருவாக்குகின்றன. குழுவில் பொருந்தாத ஒன்றினை கண்டறியும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் உள்ளது ஃபஸ்ட் எழுத்துக்கு ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் எழுத்துக்கு செகண்ட் நம்பர். அது மாதிரி ஆர்னா 5, ஓனா 4, யூனா 8, டீனா 7. ஸோ இது மாதிரி இருக்கணுங்க, அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னதுக்கு OUR, OUR எனக்கு என்ன வரும்? 4, 8, 5. சரியா இருக்கா? கரெக்ட் தான். அவுட்டுக்கு என்ன வரும்? சவுட் லாஸ்ட் அது எனக்கு என்னது? 4, 8, 7. அப்போ இதுவும் கரெக்டு தான். அடுத்து ROT, ROT எனக்கு என்ன வரும்? 6, 1 5, 4 T, 7 5, 4, 7 வரும். என்ன இருக்குது? 5, 8, 7. ஓகே, அதே மாதிரி TOR பார்ப்பு, TOR அப்போ என்ன வரும்? 7, 4, 5. இதுவும் கரெக்டாக தான் இருக்கு. ஓகேவா? சார், இந்த மூணாவது மட்டும் என்னது கரெக்டாக எனக்கு பொருந்தலை, மற்ற மூன்றுமே அவங்க கொடுத்தது பண்ணி கரெக்டாக பொருந்தது, இந்த மட்டும் என்னது பொருந்தவே இல்லை. அப்போ வேறுபட்டது என்னது? ROT இஸ்டு 5, 8, 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, கொடுக்கப்பட்டுள்ள விருப்பத் தேர்வில் பொருந்தாத ஒன்றை கண்டறிய. சிங்க பாருங்கள், இங்கே நான் என்ன பண்ணாதான் பண்ண போகிறோம், அந்த எழுத்துக்கான எண்ணில் தான் நான் போட போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு போடலாம். பி நினைக்க எவ்வளோ? 2. அடுத்து ஜெயனா 10, வீணா 22. அடுத்து
எல்சிஏஎம்னா எல்லுனா 12, சினா 3, ஐனா 9. அடுத்துங்க டினா 4, இந்த டினா 20, ஜேனா 10. அடுத்து ஏபிக்யூ, ஏனா 1, பினா 16, கியூனா 17. ஓகே, இப்போ ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்குமா? 2, 10, 22, 12, 3, 9, 4, 20, 10, 1, 16, 17. சிங்கி ஒரு சிங்க் ஆகவே இல்லை சார். ஓகே, இப்போ சிங்க் ஆகவே இல்லை, அப்போ வேற கான்செப்ட் போகும். இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஸோ ஒவ்வொன்றுமே கூட்டி போறீங்க, எவ்வளோ வருது பாருங்க. 22, 32, 34. சார் மிக கூட்டினா 12, 3, 15, 9, 24. அடுத்துங்க கூட்டினா 4, 24, 34. ஓகே, அடுத்துங்க கூட்டினா 34. ஸோ அப்போ கூட்டும் போது கண்டிப்பாக வித்தியாசம் செஞ்சிருக்கு, ஏன்னா மற்ற அனைத்துலேயும் கூடுதலுங்க எவ்வளோ வருது? 34 வருது. இங்கே மட்டும் என்ன வருது? 24 தான் வருது. அப்போ ஆன்சர் என்னது? எல்சிஐ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எழுத்தை போட்டு பார்த்தேன், என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கூட்டி பார்த்தா என்ன வருது? மூன்றுமே ஒரே மாதிரி கூடுதல் வந்துச்சு, இது ஒன்று மட்டும்தான் கரெக்டாக எனக்கு வரல. அப்போ ஆன்சர் அது எல்சிஐ. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு கொஸ்டின் நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு டாபிக், ஆனால் கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். வகைப்படுத்தாத வேறுபட்டதை கண்டுபிடிங்க. ஆன்மேன் அவுட். ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்ட விருப்பத்தில் பொருந்தாத ஒன்றை கண்டறியும். ஓகே, 117, 13, 171, 19, 304, 16, 162, 18. ஓகே, இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இது 117/13 அடித்தால் வரும் 9. அடுத்தது 171/19, ஸோ அடித்தால் வரும் 9. ஸோ அதே மாதிரி 304/16, ஸோ அடித்தால் வரும் 19. ஓகே, அடுத்து 162/18, அடித்தால் வரும் 9. ஸோ பார்த்தா தெரியும், ஃபஸ்ட்டு தான் அடிக்கும்போது 9 வருது, செகண்ட் அடிக்கும்போது 9 வருது, லாஸ்ட் அடிக்கும்போது 9 வருது, தேர்டு 304/14 19 வருது. ஓகேங்களா? அப்போ இது எனக்கு என்னது? வேறுபட்டது. ஓகேங்களா? எனக்கு 9 வந்திருக்கணும், பட் 19 வந்தனால இதான் வேறுபட்டது. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 13 எந்த நம்பர் பேருக்கு 117, 9 19 எந்த நம்பர்? 171. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்பயுமே இந்த கொஸ்டின்ஸ் இதுதான் பேட்டர்ன் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அதுக்கான லாஜிக் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆன்சரும் கரெக்டாக தான் வரும். ஸோ அதனால தான் லாஜிக்கல் ரீசனிங் சொல்கிறது. ஓகேவா? ஏதோ லாஜிக் வரணும். ஸோ வந்துருச்சோம்னா மேக்ஸிமம் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்ட விருப்பத்தில் பொருந்தது ஒன்றை கண்டறியும். சிறுத்தை, சிறுத்தை புலி, கூகர், யானை. ஸோ இது எது சார் வரும்? ஓகே, சிறுத்தை சிறுத்தை புலி ஒரே மாதிரி வருது, கூகரம் என்னன்னு தெரியலையே. ஸோ கூகரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புலி இனம் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குழுவை சேர்ந்தது. இதில் என்னது வித்தியாசம்? யானை மட்டும் எனக்கு வித்தியாசமானது. ஆன்சர் யானை. அடுத்து, கொடுக்கப்பட்ட விருப்பத்தில் பொருந்தாது ஒன்று. சிங்கப்பாட்டை கண்டுபிடிச்சேன். பேருந்து, கார், வேன், ஆட்டோ. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆட்டோ. ஏ ஆட்டோ? மற்ற அனைத்திலுமே 4 சக்கர வாகனங்கள். மற்ற அனைத்து பார்த்தீங்கன்னா 4 சக்கர வாகனம். ஆட்டோ மட்டும் எனக்கு என்னது? 3 சக்கர வாகனம். ஸோ அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சாதாரணமாக கொஸ்டின் தான் இருக்கும். அந்த வார்த்தையில் பார்த்து நீங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சிறந்தாலும் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ற ஒன்று செக் பண்ணுறக்க என்ன பண்ணுறாங்க? மேக்ஸிமம் ஈஸியான கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட விருப்பத்தில் பொருந்தாத ஒன்றை கண்டறியும். 14:398, 8:128, 5:50, 11:242. ஸோ ஒவ்வொன்றுமே எனக்கு என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஓகே, ஃபர்ஸ்ட் வரும் 11:242. என்னதுன்னா 11 ஸ்கொயர் இன்ட்டு 2. 11 ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ? 121 இன்ட்டு 2 எனக்குவளோ வரும்? 242. ஸோ அதே மாதிரி 5 ஸ்கொயர் இன்ட்டு 2. அப்போ 5 ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ? 25 இன்ட்டு 2 எவ்வளோ வரும்? 50. ஓகேங்களா? அடுத்து 8:128. அப்போ 8 ஸ்கொயர் இன்ட்டு 2. அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? 8 ஸ்கொயர் 64 ரெண்டாவது பிறகுனா 128. அடுத்துங்க 14 ஸ்கொயர் இன்ட்டு 2. 14 ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ வரும்? 196 இன்ட்டு 2 எவ்வளோ வரும்? 392. பட் நீங்கள் எவ்வளோ வந்திருக்கு? 398. ஸோ மற்ற அனைத்துமே கரெக்டாக வந்து 128 128, 50 50, 242 242. சிங்கமெண்ட்னா அது 398 வந்திருக்கு, 392. ஓகே, அப்போ சரியான 392 வந்திருக்கணும், பட் 398 கொடுத்துனால இது எனக்கு என்னது? வேறுபட்டது. ஸோ என்ன கான்செப்ட்? கொடுக்கப்பட்ட நம்பரை ஸ்கொயர் பண்ணி 2 பெருக்குறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ இங்கே வேறுபட்டதை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ
எண்களை கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறோம், வார்த்தைகள் கேட்கும்போது எப்படி ஆன்சர் பண்ணுறோம், எழுத்துக்கள் கொடுத்தோம் எப்படி ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வகைப்படுத்தலும் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக்ஸ், அனைத்து தேர்வுமே கேட்கக்கூடிய ஒரு தலைப்பும் கூடியது. ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ண முடியும். ஓகேலாம், ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் நம்முடைய தமிழ் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு ஆரோக்கியமான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்க. ஸோ ரயில்வே தேர்வுக்கான அறிவிப்பு விரைவில் அறிவிக்க இருக்காங்க. ஸோ அது இந்த மாதமாக இல்லை அடுத்த மாதமாக தான் கொஞ்சம் டவுட்டு தான், பட் ஆனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. ஸோ அதனால் ரயில்வே தேர்வு தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் சார் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருங்க, அந்த ப்ரிப்பரேஷன் மட்டும் விட்டுறாதீங்க. ஓகேங்களா, மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து நம்மளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்ஸ்.